சீகுரு மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதமெனும் பாறை தாக்கி அறியும் போதிரியா உனை எனும் உணர்வை நல்காய் ஒற்றி ஊருடைய கோவே. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீமேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆரம்பத்தில் நான் ஒரு பாடலை குறிப்பிட்டிருந்தேன். மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி சரிகடல் ஓடும் பொழுது மதம் எனும் பாறை தாக்கி அறியும் போதறியா உனை எனும் உணர்வை நல்காய் ஒற்றி ஊருடைய கோவே. ஒரு தேர் வாழ்க்கை என்பது ஒரு தேர் மாதிரி சொல்றார் அந்த அருளாளர். வாழ்க்கை என்பது தேருங்க. மனம் எனும் தோணி பற்றி அந்த தேருக்கு அச்சாரமா கயிறா அது என்ன சொல்றாங்கன்னா அறிவு என்ற அந்த கோலை ஊன்றி. மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி அதுல சினம் கோபம்ங்கிற சரக்கை ஏற்றும் பொழுது சினம் என்ற சரக்கை அதில் ஏற்றுகின்ற பொழுது சாமியா உட்கார வைக்கும் போது மதம் என்ற பாறை தாக்கி பாறை வந்து உழுந்துன்னா அவன் குழைக்கவே மாட்டான். கூழ் கூட ஆயிடுவான், சட்னி ஆயிடுவான். நம்ம அடிக்கடி பாக்குறோம் கொடைக்கானல்ல பாறை உழுந்து இவர் பலி அவர் பலி. வண்டியில இப்ப கூட ஏதோ ரைடு போனாங்க பசங்க, திடீர்னு ஒரு பாறை பாவங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது அந்த பையன் அந்த குழந்தை நினைச்சு பார்த்துருக்குமா இல்ல பெற்றோர்கள் நினைச்சு பார்த்துருக்கோம், சந்தோஷமா போயிட்டு வரான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. விதி ரைடு போறாங்க, எங்க இருக்கு அந்த கல், எங்கிருந்து வருது, எப்படி எதனால தள்ளி விட்டாங்களா இல்ல தானா வருதா, ஒண்ணுமே விதி. அப்போ அந்த கல்லு வந்து மனிதன் மேல பட்டுதுன்னா வர போர்ஸ்ல மனிதன் கூழ் கூழ ஆயிடுவான். இது ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது, எல்லாம் ஸ்மெட்ஜாயி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அவ்வளவுதான். அப்ப மதம் ஆணவம் அது எப்பேற்பட்டதுன்னா அந்த கடுமையான பாறையை போன்று அவனை ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருமா. அந்த ஆணவம் அந்த மனிதனுக்கு வருகின்ற பொழுது மதம் எனும் பாறை தாக்கி அறியும் போதறியா, தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது தெரிஞ்சே ஆணவமா இருந்தாலும் சரிதான் நான் திமிரா தாண்டா இருப்பேன் அப்படின்னு அவர் பெரிய திமிர் காமிச்சாலும் சரிதான், அந்த மாதிரி திமிர் என்ன வந்து அணுகாம இருக்கணும் திருவற்றியூருடைய பெருமானை சுவாமி வேண்டுகிறார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆணவம் வரக்கூடாது. ஆணவம் வந்ததுன்னா நாம அந்த நம்முடைய அழிவுக்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆணவம் தான் முதல் காரணம். நம்மளுடைய ஒரு ஒரு மனிதனுடைய அழிவுக்கு எது எது முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தா ஆணவம் தான் ஆரம்பமாக உள்ளது. அழிவுக்கு காரணம் ஆணவம். இதுல ஒன்னு ரெண்டு சாட்சி இல்லைங்க, நிறைய சாட்சிகளை சொல்லலாம், நிறைய சாட்சிகளை ராவணனை எடுத்துக்கலாம். ராவணன் அவர் ஆணவத்தால் தான் அழிஞ்சார். மகாபலி, எத்தனையோ நீதி கதைகளை நம்மளால சொல்ல முடியும், இதெல்லாம் ஆணவத்தால வந்த துரியோதனன். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா லைஃப்ல நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப ஆண்டார் சார் அவரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுத்துக்குவாங்க, ஒரு பீரியட்ல ஜோடி ஆஹாவுக்கோன்னு வருவாங்க, மறுநாள் பார்த்தா வெட்டு குத்து அவர் காணாமல் போயிடுவார். அப்ப இமீடியட்டா அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அப்ப ஆணவம் மட்டும் நமக்கு வரவே கூடாது. அப்படி ஆணவம் வந்துடுத்துனா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். தப்பு பண்ண ஆரம்பிச்சா நாம அதுல எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம். உற்றார், பெற்றோர், மற்றவர், நட்பு, அதுல எந்த இலக்கணமும் பார்க்க மாட்டோம். ஆணவம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவனுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது, எல்லாரும் சமமா தெரிவாங்க. போலீஸ்காரனும் ஒரே மாதிரிதான் இருப்பான், நீதித்துறையும் ஒரே மாதிரிதான் இருக்கும், கணவன் பெற்றோர்களாக இருந்தாலும் ஒரே மாதிரிதான் இருப்பான்.
அப்போ அந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்க்கு எது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதோ, எல்லாம் எது எஜமானர், எது திருட, எது எழுத்து வீட்டுக்காரன், எது நமக்கு அன்பு செலுத்தக்கூடியவன், எப்படி அந்த வெறிநாய்க்கு எதுவுமே தெரியாதோ, அதை போல மதம் பற்றியவர்களுக்கு, ஆணவம் பற்றியவர்களுக்கு ரொம்ப எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசமும் தெரியாது. அப்ப எந்த வியாதி வேண்டுமானாலும் வரலாம், மன டிப்ரெஷன்ல இருக்காரு, இருந்துட்டு போட முடியுங்க, டிப்ரெஷன்ல இருக்காரு, ஒரு மன குழப்பத்துல இருக்காரு, அது இருந்துட்டு போட முடியுங்க, தப்பே கிடையாது. அவன் இதுதான் பிறவி எடுத்திருக்கான், அவன் அப்படியே இருந்து வாழ்ந்துட்டு போயினா கூட தப்பு கிடையாதுங்க, அவன் கர்மா முடிஞ்சது, அடுத்த பிறப்பு அவனுக்கு நல்ல முறையில இருக்கும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சைல்டா இருக்காங்க, ஸ்பெஷல் சைல்டா இருக்காங்க, சேலஞ்சிங் சைல்டா இருக்கு, நிறைய பேர் வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு தப்பு கிடையாது, இருந்துட்டு போட்டவங்களால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துங்க, உங்களால எந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமோ கவனிக்க முடியுமோ கவனிங்க. ஸ்பெஷல் சைல்டு இருந்துட்டு போட்டோம், அவங்க கர்மா அதுதான் வந்திருக்காங்க, நீங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு பிறப்பு எடுத்திருக்கீங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து பிறந்திருக்காங்க, சர்வீஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, அனுப்பி வைங்க. ஒருத்தர் வந்து கோழையா இருந்தாலும் பரவாயில்ல, பேசாமலே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எதுவா இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஆணவமாக இருக்கக்கூடாது. இந்த ஆணவம் தலைக்கேறியது என்று சொன்னால் அங்கே ஒரு பிறப்பு உண்டாகிறது, மறுபிறப்பு என்று ஒன்று அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆணவம் தலைக்கு ஏறிடுத்தனா யார் தெரியுமா, நீ யார்கிட்ட பேசுன்றது தெரியுமா, கேட்கலாம், நீ யார்கிட்ட பேசுன்றது தெரியுமா, யார்கிட்ட பேசுன்றிருக்கேன், நான். அப்ப அந்த நான் என்ற எண்ணம் எங்க இருக்கோ அங்க ஆணவம் எட்டி பார்க்குது, அப்படி எட்டி பார்க்குது ஆணவம். அப்ப அன்பு பக்த குடிகள இந்த மாதிரி தவறான வழிமுறைக்கு வாழ்க்கைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் குரு உபதேசங்கள், மெடிடேஷனு, வழிபாட்டு முறைகள், இன்னும் எத்தனை எத்தனை நீதி கதைகள், பாராயணங்கள், வேத பாராயணங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், விரதங்கள், ஆலய வழிபாடுகள், ஆலயங்கள். அப்போ நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை அப்படியே அரவணைச்சு ஒரு குழந்தை மாதிரி பாதுகாக்கிறதுக்கு, நல்ல அறிவை புகுத்துவதற்கு ஆயிரம் ஆன்மீக விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அந்த ஆயிரம் ஆன்மீக விஷயங்களையும் நீ முட்டாளு முட்டாள் முட்டாள்னு சொல்லியே நம்மளை காலி பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னாலும் நாம ஏமாந்துட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம நம்பிட்டோம், நாம உண்மான்னு நம்பிட்டோம். அப்போ இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழர்கள், தாத்தா பாட்டி, நம்முடைய அறிஞர்கள் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த ஆன்மீகம் என்ற ஒன்றை ஒரு குழந்தை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து நாம விலகி விட்டோம். அப்ப ஆணவம் எங்க ஏறக்கூடாது, தலைக்கு ஏறக்கூடாது என்று சொன்னால் அது குழந்தையா இருந்தாலும் சரிதான், சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், வாலிப பருவமாக இருந்தாலும் சரிதான், வயோதிக பருவமாக இருந்தாலும் சரிதான், குறிப்பா ஆட்சி அதிகாரங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், ஆணவம் தலைக்கு ஏறக்கூடாது. அதுக்குதான் ராஜாவுடைய அரசவையில நிறைய வேத விற்பனர்கள் குருன்னு, தலைமை குருன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அவருடைய வேலையே மட்டம் தட்டுறதுதான், ராஜா நீ பண்றது தப்பு, இன்னைக்கு நாள் சரியில்லை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களை சொல்லி அவர் தள்ளிப்படுவார், எடுக்கக்கூடிய முடிவை தள்ளிப்படுவாங்க, நாளும் கோலும் சரியில்லை. ஒவ்வொரு அரசவையிலும் அந்த காலத்துல ஒரு வேத குரு இருப்பார், பாண்டிய மன்னனுக்கு நக்கீரர் இருந்தார் அது போல. அப்ப இதெல்லாம் எதுக்கு, சேஃப் சைடு, ராஜாவை கட்டுப்படுத்துறது, நீ செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு பண்ணலாம், உங்களுக்கு வெயிட் பண்ணு, அந்த ஆணவம் குறையும். ஆணவம் அழிவுக்கு ஆரம்பமாக அமைந்து விடுகிறது. இந்த ஆணவம் எப்படி நமக்குள்ள வருதுன்னா, எப்படி வருதுன்னே தெரியாது.
எப்படி இன்சர்ட் ஆகுதுன்னு உள்ள தெரியாது, எப்படி உள்ள போகுதுன்னு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்குள்ள கேட்டா சார் நான்லாம் ரொம்ப எளிமையான மனிதன் சார், நான் எல்லாருக்கும் அன்பா நடந்து எல்லாம் ரொம்ப பாசமா உருகி பேசுவாங்க, போட்டின்னு வந்துட்டா அவனை போட்டு தர்றா குத்துறா வெட்டுறா அவனைவாங்க. அப்ப ஆணவம் எப்படி நமக்குள்ள உள்ள வருதுங்கிறது தெரியவே தெரியாது. இதைதான் அந்த பாடல்ல சொல்றாங்க, மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதமெனும் பாறை தாக்கி அறியும் போதலையா உனையனும் உணர்வே நல்காய் ஒற்றி ஒருடைய கோவே என்று சொல்கிறார். ஆணவம் அழிவிற்கு ஆரம்பமாகி விடுகிறது. பல மேடைகளில் நான் எங்கெல்லாம் சுவாமி திருக்கல்யாணமோ அல்லது கும்பா பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யும் போது சொல்வது உண்டு. என் பக்தகுடிகளுக்கும் என் சீடர்களுக்கும் இது ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.